ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆண்களின் விந்தணுக்கள் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. முதல்ல ஆணோட விந்தணு வந்து வீரியமாகவும் எண்ணிக்கை அதிகமாக இருந்தாவே ஆண் மலட்டு தன்மையை வராமல் நம்ம தடுக்க முடியும். ஆண்களோட விந்தணுவை வந்து அதிகரிக்கிறதுக்கு வீட்டிலே நம்ம நிறைய பொருட்கள் உள்ளன. அந்த பொருளை வந்து நம்ம சாப்பிட்டோம்னாவே ஆணோட விந்தணும் அதிகரிக்கும். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டார்க் சாக்லேட். விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வந்து டார்க் சாக்லேட்டும் ஒன்று. இந்த சாக்லேட்டில் இருக்கும் கொக்கோ பீன்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்துள்ளன. டார்க் சாக்லேட்டில் எல் அர்ஜினைன் என்ற நொதி இருக்குது. இது விந்தணுக்களின் அளவை அதிகரிக்கும். தினமும் ஒரு துண்டு டார்க் சாக்லேட் எடுத்து வர்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது முட்டைங்க. விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு சூப்பர் ஃபுட்டுன்னா முட்டை தாங்க. முட்டையில் விட்டமின் ஈயும் புரதமும் அதிகமாக இருக்குது. இது விந்தணுக்களின் இயக்கத்திற்கு வந்து உதவுது. உணவில் முட்டை சேர்ப்பதன் மூலமாக ஜிங்கோட அளவு வந்து நமக்கு அதிகரித்து கருத்தரிக்கிற வாய்ப்பை வந்து அதிகப்படுத்துதான். விந்தணுக்களின் எண்ணிக்கையும் அதிகமாகுது இந்த முட்டை சேர்க்கறதுனால. அதனால் டெய்லி ஒரு முட்டை சேர்க்கறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வாழைப்பழங்க. விந்தணுக்களின் உற்பத்தியை அதிகரிக்க உணவில் அன்றாட ஒரு வாழைப்பழம் போதும். இதில் விட்டமின் B1, விட்டமின் C, மெக்னீஷியம்லாம் உள்ளது. இது விந்தணுக்களின் இயக்கத்தை அதிகரிக்க செய்யுங்க. ஸோ அதனால் டெய்லி ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்த உணவு பூண்டுங்க. புற்றுநோயை தடுக்க உதவும் பூண்டானது விந்துக்களின் உற்பத்தியை மேம்படுத்துங்க. இதில் இருக்கும் அலிசின் விந்தணுக்களின் சரியான பகுதி இரத்த ஓட்டத்தை தூண்டுவதில் உதவும். பூண்டு காணப்படும் மற்றொரு நொதியான செலினியம் விந்து இயக்கத்தில் மேம்படுத்துங்க. வாரம் இருமுறை பூண்டை வந்து பால்லையோ இல்லைன்னா உணவிலேயோ பூண்டை அதிகமாக சேர்த்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து கீரைங்க. கீரை உடல் ஆரோக்கியத்துக்கு நன்மை செய்யும். அதே மாதிரி ஆண்களின் விந்தணுக்களை வீரியமாக்கும். கீரையில் இருக்கும் போலிக் அமிலம் விந்தணுக்களின் வளர்ச்சிக்கு வந்து அவசியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் துத்தநாக உணவுகள். துத்தநாக உணவுகள்னால் என்னென்னா ஜிங்க் நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்கிறதுனால விந்தணில் ஏற்படுற சேதத்தை வந்து நம்ம தடுக்குது. அது என்னென்னா மீன்கள், பீன்ஸ், முழு தானியங்கள், பால் இதனால் எடுத்துக்கொள்வதனால விந்தணுக்களின் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கிறது. அடுத்து வந்து பருப்பு வகைகள். பருப்பு வகைகள்னால் தினசரி பயிர் வகைகளை எடுத்துக்கொள்வது ஃபோலிக் அமிலத்தும் குறையாமல் இருப்பதை பாதுகாக்கும். ஸோ விந்தணும் அதிகரிக்கிறதுக்கு பயிர் வகைகள் எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லதுங்க. அடுத்த உணவு வந்து ஆலிவ் எண்ணெய்ங்க. ஆலிவ் எண்ணெயை பயன்படுத்துவதன் மூலமாக விந்தணுக்களின் எண்ணிக்கையும் தரமும் மேம்படுங்க. கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுல ஆலிவ் ஆயில் வந்து மிகவும் சிறந்ததுங்க. விந்தணுக்களுக்கு வந்து ஆக்சிஜன் ஓட்டத்தை வந்து அதிகரிக்க செய்யுங்க. அதனால் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால விந்தணுக்களின் எண்ணிக்கையை வந்து அதிகரிக்குங்க. அடுத்த உணவு வெந்தயங்க. வெந்தயங்க வந்து பெண்களின் கருப்பையை சார்ந்த பிரச்சனைகளுக்கு பயன்படும். அதே போல் வெந்தயம் வந்து விந்தணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்க பயன்படுங்க. இது தினமும் தாளிப்பில் வெந்தயத்தை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா வெந்தய கஞ்சி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. அதே போல் அடுத்த உணவு வந்து கேரட்டு. காய்கறிகளில் கேரட் வந்து ரொம்ப முக்கியமானது. கேரட் பீட்டா கரோட்டின் நிறைந்தவை. விந்தணுக்களின் ஆரோக்கியத்தை வந்து இது பாதுகாக்கும். விந்தணுக்களை வீரியமாக்கவும் கருமுட்டையை அடைவதற்கு இந்த கேரட் ரொம்ப உதவுதுங்க. லாஸ்ட்டு அசைவ உணவுங்க. அசைவ உணவில் வந்து நம்ம கடல் சார்ந்த உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி கிடைத்து விந்தணுக்களின் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி உடற்பயிற்சி செய்கிறதுனாலையும் விந்தணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.